வணக்கம், சதீஷ் பேசுகிறேன் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்லேருந்து. வர்ற அக்டோபர் 24ஆம் தேதி ஒன் டே எக்ஸ்போர்ட் ஆன்லைன் ப்ராடக்ட் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. ப்ராடக்டை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாவா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, ஒரு வியாபாரத்துக்கு அடித்தளமே அந்த வியாபாரத்துக்கான பொருளை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது. எப்படின்னு தானே கேட்குறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் உங்களுடைய சப்ளையரை முடிவு பண்ணுது, உங்களுடைய மார்க்கெட் எது அப்படிங்கிறத முடிவு பண்ணுது, உங்களுக்கான ரியல் காம்படிஷன் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுது, ஏன் என்ன மாதிரி விளம்பர தளங்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுது, உங்களுக்கு வரக்கூடிய என்கொயரிஸ் எப்படிங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது, உங்களுக்கும் உங்கள் பயோஸுக்கும் இடையே நெகோசியேஷன் எப்படி இருக்கணுங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது, பேக்கேஜிங் எப்படி இருக்கணுங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது, ப்ரைசிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேராமீட்டரை அதுதான் முடிவு பண்ணுது, பேமெண்ட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முடிவு பண்ணுற விஷயமே இந்த ப்ராடக்ட் தான். உங்களுக்கு கிடைக்க போகிற ஆர்டர்ஸை முடிவு பண்ண போகிறதும் அந்த ப்ராடக்ட் தான். டெலிவரி ஃப்ரேம் எப்படி முடிவு பண்ணுங்கிறது அதை வச்சு தான் இருக்குது. ஷிப்பிங் மோட் எப்படிங்கிறதும் அதை வச்சு தான் முடிவு பண்ண போகிறோம். டாக்குமெண்டேஷன் என்ன இருக்குங்கிறதும் அதுதான் முடிவு பண்ணுது. சர்டிஃபிகேட்ஸ் என்ன தேவைப்படுங்கிறது அந்த ப்ராடக்ட் தான் முடிவு பண்ண போகுது. இன்ஃபெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது அந்த ப்ராடக்ட் தான் சொல்லவே போகுது. ஈவன் லோடிங் அன்லோடிங் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ண போகிறதும் அந்த ப்ராடக்ட் தான். கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணுற போகிறதும் அந்த ப்ராடக்ட் தான். இவ்வளோ ஏங்க, எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் எவ்வளோங்கிறத முடிவு பண்ணுறதே உங்கள் ப்ராடக்ட் தான். ஈவன் இம்போர்ட்ரு கண்ட்ரியில் இம்போர்ட் டியூட்டி எவ்வளோங்கிறதையும் உங்கள் ப்ராடக்ட் தான் முடிவு பண்ண போகுது. அப்போ ஒரு பொருள் தான் உங்கள் வியாபாரத்தில் சகலத்தையும் அடக்கி ஆளப்போகுதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இப்படி உங்கள் வியாபாரத்தில் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் உங்கள் பொருள் தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பொருளை ரொம்ப கவனமாக, போட்டி கம்மியாக, நமக்கு விருப்பம் உள்ள மாதிரி, ஏன் வாங்குறவங்களுக்கு பயனடைகிற மாதிரி தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை சும்மா அசால்ட்டாக கேஷுவலாக மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஏதோ ஏனோ தானோன்னு நம்ம கண்ணுக்கு தெரியறத ஏதோ ஒன்று எடுத்துட்டு அப்படி பிஸ்னஸ்க்குள்ள வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ இங்கே நடக்க போகிற இந்த ஒரு நாள் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் ஒர்க் ஷாப்புக்கு உங்கள் பெயரை பதிவு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கம்மியான சீட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதனால யார் முன்னாடி வர்றீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சரிங்களா? நன்றி. கற்றலிலும் புரிதல் நன்றி.